நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தர்பார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆனதோட சரி, இப்போ வரைக்குமே வந்து சைலண்ட்டாக வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. படத்து சைடில் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்றது தான். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு படம் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படமே வந்து அடுத்த வருஷம் பொங்கலு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. அதனால் இப்போ வரைக்குமே வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு ஒரு செமையான அப்டேட் வந்து பிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து செமையான அப்டேட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு நியூஸ் ஒரு அப்டேட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த செமையான அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பார் படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து மும்பையில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் மறுபடியும் செகண்ட் ஷெட்யூல் போய் இந்த போன மாதம் ஜூன் 29ஆம் தேதியோட வந்து செகண்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அடுத்த ஷெட்யூல் வந்து சென்னையில் ஷூட் பண்ணுறதுக்காக தான் வந்து பிளான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தர்பார் படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோ சாங் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக எஸ்பிபி வந்து பாடினா அது வந்து வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும், அதாவது பேட்ட படத்தில் சின்னதாக ஒரு பிட்டு வந்து பாடியிருப்பார், மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு இன்ட்ரோ சாங் வந்து தர்பார் படத்தில் தான் எஸ்பிபி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அந்த படம் அந்த பாட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் போது அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எஸ்பிபியே வந்து சின்னதாக ரிவீல் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலே வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு வந்து அந்த காக்கி சட்டெல்லாம் போட்டிருப்பாரு. சின்னதாக ஒரு பாராட்டு விழா வந்து வைக்கும் போது தலைவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரியான யூனிஃபார்ம் போடும்போது மட்டும்தான் நான் வந்து போலீஸ், மற்றபடி உங்களில் ஒருத்தன் தான் வந்து நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு பாட்டே வந்து பயங்கர ஒரு மாசம் செம்மையாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத எஸ்பிபி வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே அங்கே இருக்க ஆடியன்ஸோட ரியாக்ஷனே ஒரு வேற லெவலில், அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அந்த மாதிரி மாறிடுச்சு. அதை கேட்கும் போதே வந்து செம்மையாக இருக்கே, இதை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக தர்பார் படத்துலேருந்து இன்னொரு ஒரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டை இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகி கெட் ரஜினி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடி இருந்தோம். பேட்ட படம் ரிலீஸ் ஆகும்போது கூடவே வந்து விசுவாசமும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படத்துக்குமே வந்து சரியான தியேட்டர்ஸ் வந்து கிடைச்சிது. ரெண்டு படமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது பேட்டை ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து சரியாக போகலை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பேட்டை வந்து ரிலீஸ் ஆகும்போது அதே பொங்கல் அன்னைக்கே வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பெரிய முன்னணி ஹீரோஸோட படம் வந்து ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ராம் சரணோட ஒரு படம், அதுக்கப்புறம் என்டிஆரோட ஒரு படம். அப்படி ரெண்டு முன்னணி ஹீரோஸோட படம் வந்து அந்த ரெண்டு ஸ்டேட்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது பேட்டா படமும் அதே நாளில் வந்து அங்கே ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து பேட்டா படத்துக்கு வந்து கிடைக்கல. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக பேட்டா படம் வந்து அந்த ரெண்டு ஸ்டேட்லையும் வந்து சரியாக போகாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலே இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அந்த ரெண்டு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்லையும் பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுக்க போய் அந்த ஒரு பாதிப்பு வந்து பெருசாக தரல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மறுபடியும் தர்பார் படம் அடுத்த வருஷம் 2020 பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, அப்படி ரிலீஸ் ஆகும் போது மறுபடியும் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து மறுபடியும் ரெண்டு பெரிய ஹீரோஸோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதான் வந்து அப்படி நெஞ்ச பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி அந்த ரெண்டு பெரிய ஹீரோஸ் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபுவோட ஒரு படம், அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்படி அவங்க ரெண்டு பேரோட படம் வந்து அதே டேட்ல வந்து ரிலீஸ் ஆகும் போது தர்பாரோட நிலைமை வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் வந்து என்னவாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அதுவே பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க, இல்லை தர்பார் வந்து கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை மறுபடியும் ஆந்திரா தெலுங்கானாவில் பெருசாக போகலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணிஞ்சு ரிலீஸ் ஆக போதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோ கண்டிப்பாக தர்பாரோட கலெக்ஷன் வந்து ரொம்பவே பெருசாக இருக்க போகுது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஓவர்சீஸுமே வந்து தர்பார் நிறைய தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுமே தவிர பெரிய பாதிப்பு வந்து ஏற்படாது அப்படின்றது தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா தியேட்டர்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தர்பாரோட நிலைமை வந்து என்னவாக இருக்க போகுது, அந்த படத்துலேருந்து அடுத்ததான் எந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோ கண்டிப்பாக தர்பார் படம் தலைவரை வந்து பார்க்க போகிறோம், அதுவே பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த கலெக்ஷனு ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்றது எல்லாமே வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் தான். நீங்கள் தர்பார் படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடந்த 6 மாதங்களில் வந்து ரிலீஸ் ஆன படங்களோட நிலைமை வந்து என்ன, அதை பற்றி ஒரு தியேட்டர் ஓனரே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீ சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.